ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக எபிரேயர் 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்பிரியமானவர்களே, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் இராதபடிக்கு, அல்லேலூயா, உங்களுக்குள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் என்று சொல்லி இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பின் சகோதர சகோதரிகளுக்கு, ஆமேன், தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை, ஆமேன், உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறது. நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறதான கர்த்தருடைய வார்த்தை இது. ஆமேன். சோத்ர, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், ஆமேன், அவ்வப்போது நம்மளை தாக்கி கொண்டு நம்மை பலவீனப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை விட்டு வெளியே கொண்டு போய்விட எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறது. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனபடினாலே நண்பு தேவ பிள்ளைகளே, அவிசுவாசம் உள்ள இருதயம், இல்லாத இருதயம் நமக்குள்ள வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும். அதுவும் என்ன சொல்லுதுன்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு, நம்முடைய உயிருள்ள தேவனை விட்டு, ஜீவிக்கிற ஆண்டவரை விட்டு, அவரிடத்திலிருந்து எப்படியாவது நம்மளை வெளியே கொண்டு போகணுங்கிறது தான் இந்த உலகத்தில் சத்துருடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த உலகத்திலிருந்து உன்னை வேர்பிரித்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த கூட்டமாக உன்னை மாற்றியிருக்கிறான். ஆனபடினாலே அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நீங்க, ஆமென், நம்ம அவரோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த உறவிலிருந்து பிரித்து வெளியே கொண்டு போவதற்கு இந்த உலகத்தில் பல காரியங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பார்த்து நாம் விலகி போய்விடக்கூடாது. நாம் விலகி விட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை விட்டு விடுவார். பிசாசானவன் எளிதில் நம்மை மேற்கொள்ளுவான். நம்முடைய வாழ்க்கையை முடித்து கட்டும்படி, தீர்த்து கட்டும்படி, நம்முடைய வாழ்க்கையை இல்லாமல் போகும்படி செய்ய அவன் எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். நம்ம எப்படியாவது நரகத்திலே தள்ள வேண்டும் என்பதுதான், ஆமென், அந்த சத்துருடைய வேலை. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில், ஆமென், எல்லாமே முடங்கி கிடக்குது, ஆராதனைக்கு கூட போக முடியல, ஆனாலும் நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி, ஆமென், எல்லா காரியங்களுக்கும் இன்னைக்கு திருமண காரியங்கள் அது இதுன்னு சொல்லி பல காரியங்களுக்கெல்லாம் போகிறோம். ஆனால் தேவனை ஆராதிக்கிறத நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பல காரியங்கள், பல தந்திரமான யோசனைகள் வந்து கொண்டு தான் இருக்கு. பிரியமானவங்க, பலர் நம்மிடத்தில் வந்து சர்ச்சும் அடைச்சு கிடக்குது, ஊழியக்காரங்களும் இன்றைக்கு உங்களை பார்க்க மாட்டாங்க, இனி ஒரு உதவிகளும் வருவதில்லை, யாரும் உனக்காக ஜெபிக்க மாட்டாங்க, நீயும் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல தளர்வுகளை கொண்டு வந்து நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தொய்வை உண்டாக்கி அவன் நம்மை நரகத்திற்கு கொண்டு சென்று விடுவான். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், எப்படா நம்ம ஆண்டவரை விட்டு வெளியே வருவோன்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகவே நண்பு சகோதரர்களே, இந்த இடத்துல சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அப்படின்னா தேவனை விட்டு விலகுவதற்கு எது காரணமா இருக்குதுன்னா, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால தேவனிடத்துல நாம நிற்கவே மாட்டோம். என்னதான் ஆண்டவரை என்னை பற்றி அறிந்திருந்தாலும்,
ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இருந்தாலும் நம்மை கொஞ்சம் அப்படி ஆட்டி பார்த்துரும். அந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் சாத்தியமா, இனி வந்து என் வாழ்க்கையில் இனி நான் சாகத்தான் வேணும், நீ மரணம்தான் எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போயிடும். அந்த நிமிஷத்திலேயே அதை சொல்லும் போதே சத்துருவானவன் அப்படி உள்ளே வந்துடுவான், உங்களை அப்படியே கொண்டு போயிடுவான், பல விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு உங்களை கொண்டு சென்று விடுவான், ஆண்டவரை விட்டு பிரித்து விடுவான். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியம் என்னது? அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அது உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா அது இருக்குது, அது இல்லாமல் இருக்கணும். அவ்வப்போது தலை தூக்கி பார்த்து கொண்டு இருக்கும், அவ்வப்போது அது கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த பொல்லாத இருதயத்தை தூக்கி எரிந்து போடுங்க, அந்த அவிசுவாசம் உள்ள சிந்தனைகளை தூக்கி எரிந்து போடுங்க. தேவ ராஜ்யத்துக்குரியதை யோசிங்க, பரலோக தேவனுக்குரியதை யோசிங்க, ஜீவனுள்ள தேவனுக்குரியதை யோசிங்க. அவர் உயிருள்ளவர், நம்மோடு கூட பேசுகிறவர், நமக்கு உதவி செய்யக்கூடியவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடந்து அமேன் பட்டினியாக இருக்குமா, தாழ்ச்சி எழுந்து பட்டினியாக கிடக்குமா, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை விட்டு விலகி போயிடாதீங்க. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயங்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு. ஆண்டவரே, எச்சரிக்கையா இருக்க சொன்னீங்களே, ஒருவரும் எச்சரிக்கையா இருக்க ஆண்டவரே, எல்லாரும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவைகளை கர்த்தர் சந்திங்க, விருப்பங்களை நிறைவேற்றுங்க. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவினால் கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, கரங்களில் ஒப்புக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.